தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவ வாழ்வின் துவக்கம் திருமுழுக்கில் ஆரம்பமாகின்றது. இயேசு கிறிஸ்து கூட திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னுடைய பொது பணியை, பொது வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்க இருக்கின்றார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்படி வாழ்கிற மக்களை நீரே என் அன்பார்ந்த மைந்தன், உம்மில் நான் பூரிப்படைகிறேன் என்று பரலோக தந்தை உச்சி முகர்ந்து நம்மை பாராட்டுவார் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக நம்முடைய திருமுழுக்கின் அருளை வீணாக்கியதற்காக, கிறிஸ்துவ வாழ்வுக்கு முரணான வாழ்க்கை வாழ்ந்ததற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானத்தூர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் இளந்தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம் என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இந்த பாடலை பாடுவோம்.
தனக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமை படுத்துகின்றோம் யாம். உமது மீலான் மாட்சிமை காத உமக்கு நன்றி நவுகின்றோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, யோதான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூயாவி அறிவொன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். இப்பொழுது முதல் வாசகத்திற்கு நாம் செய்யும் எடுப்போம். திருவிவிலியம் இருந்தால் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். முதல் வாசகம் ஏசாயா 40 அதிகாரம் இறைவசனம் 1-5 மற்றும் 9-11 முதல். ஏசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 40 இறைவசனங்கள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2x தண்டனை பெற்றுவிட்டார். குரலடி 1 முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நீராக்கப்படும், கரடு முரடானவை
சமாதானமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்ப, ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சியோனே, நற்செய்தி தருபவனே, உயர் மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவனே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவர், அவர் முன் செல்கின்றனர். ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் கொண்டு சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சிலையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலடி பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்து அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்மிகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர். பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்துணை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பிரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகத்திற்கு நாம் செய்முடப்போம். இரண்டாம் வாசகம், திரு தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2:11-14 முடிய மற்றும் 3:4-7 முடிய. திரு தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2:11-14 முடிய மற்றும் 3:4-7 முடிய. அன்புக்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் அருள வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுத்தப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கத்திலிருந்தும் மீட்டு நற்செயல்களால் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்படுத்தப்பட்ட போது நாம் செய்த நற்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவினாலும் கடவுள் நம்மை மீட்பார்.
அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவராகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெயராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா பாடு. அல்லேலூயா அல்லேலூயா என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மூன்றாம் அதிகாரம் 15, 16 மற்றும் 21, 22 வசனங்கள். லூக்கா நற்செய்தி 3:15-16 மற்றும் 21-22 இறைவசனங்கள். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் புரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிழா நாளில் ஒவ்வொரு இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக இயேசு வருகிறார். திருமுழுக்கு யோவான், நீரா என்னிடம் திருமுழுக்கு பெற வர வேண்டும், நான் அல்லவா உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மறைநூலின் வழக்கப்படி, திட்டமிட்டபடி இது நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்றார். மற்றவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அவர்களுடைய பாவங்களிலிருந்து மனம் மாறி பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெற்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர், இறைமகன், பரிசுத்தமான நிலையிலே அவருக்கு திருமுழுக்கு தேவையா? ஆனால் நம்முடைய நம்பிக்கைகளின் பொருட்டு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக முறையான ஒரு துவக்கத்திலே தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். கல்வாரி மலையிலே
எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன பிறகுதான் தன் ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைத்தார். அதுபோல இயேசுவின் வாழ்வை குறித்து இறைவாக்கினர்கள் தீர்க்க தரிசனமாக இறைவாக்குரைத்த அனைத்தையும் அவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிறார். அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு யோவான் அச்சப்படுகிறார், உமக்காகத்தானே நான் பிறந்தேன், உம்மை அறிமுகப்படுத்துவதற்காகத்தானே நான் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேன், நான் குறைய வேண்டும், நீர் வளர வேண்டும், நீர்தான் முன்னிலை பெற வேண்டும், நீர்தான் முன்னிடம் பெற வேண்டும், நான் மறைய வேண்டும், நீர் எப்படி என்னிடம் வருவது என்று சங்கோஜப்படுகிறார், கூச்சப்படுகிறார். ஆனால் இயேசுவின் வார்த்தைகளின் பொருட்டு இறைவாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளையத்தின்படி கட்டாயத்தின்படி திருமுழுக்கு யோவான் இயேசுவிற்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். திருமுழுக்குக்கே இயேசு புனிதப்படுத்துகிற நிலையை தருகிறார், திருமுழுக்கை புனிதப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்கிற நியதியின்படி தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். மனித மரபுகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகின்றார். அவர் ஒன்றையும் விட்டுவிடவில்லை, ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அவர் அழிக்கவில்லை, அனைத்தையும் நிறைவேற்றுகின்றார். இறை திட்டத்தின்படி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குகின்றார். இயேசுவையே திருமுழுக்கு கொடுத்து அவரை பொது வாழ்க்கைக்கு அனுப்புகின்ற பாக்கியத்தை திருமுழுக்கு யோவானுக்கு மட்டுமே கிடைத்தது, வேறு யாருக்குமே கிடைக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு அருள் அவருக்கு கிடைக்கு பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார், அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகின்றார். அவர் பொது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். திருமுழுக்கு யார் வழியாக கொடுக்கப்படுகிறதோ அவரையே திருமுழுக்கு ஆட்டுகிறார். ஒரு புனிதத்தையே மேலும் புனிதப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் இறை திட்டம் இதுதான். இந்த நேரத்திலே திருமுழுக்கு கொடுக்கிற வேளையிலே தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த மூவரு இறைவனின் பிரசன்னத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இறைமகன் திருமுழுக்கு பெற வருகிறார். திருமுழுக்கு பெற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது இறங்கி தங்குகிறது. இது ஒரு அடையாளமாக திருமுழுக்கு யோவான் கொடுக்கப்படுகிறது. என்னதான் இவர்தான் மெசியா என்று அவர் நம்பியிருந்தாலும் உறவினரானதால் அவரை ஏற்றுக்கொள்ள அவர் தயக்கமில்லை. இருந்தாலும் இறை வெளிப்பாடு வேண்டும், அதன் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் காத்திருக்கிறார். ஏனென்றால் தூய ஆவியார் அவர் திருமுழுக்கு யோவானுக்கு முன்னதாகவே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். என்ன? யார் மீது தூய ஆவியானவர் புறா வெளிவிலே இறங்கி வந்து தங்குகிறாரோ அவர்தான் மெசியா என்பதை அறிந்து கொள் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்ததனால் இந்த தூய ஆவியானவர் அவரின் பொருட்டு இயேசுவின் மீது புறா வெளிவிலே வந்து தங்குகிறார். அப்பொழுதுதான் நம்புகிறார் உண்மையாகவே இவர் இறைமகன், இவர்தான் மெசியா என்று. அடுத்தபடியாக பரலோக தந்தை வானத்திலிருந்து சான்று கூறுகிறார். இரண்டு முறை பரலோக தந்தை வானத்திலிருந்து மேகத்தின் வழியாக பேசுகின்றார். ஒன்று இயேசு திருமுழுக்கு பெற்ற சமயத்திலே, திருமுழுக்கு பெற்ற சமயத்திலே தந்தை தன் மகனோடு நேரடியாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் அன்பார்ந்த மைந்தர் மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. தந்தை தன் மகனோடு நேரடியாக பேசுகிறார். இயேசு பல தடவை மலைகளுக்கு சென்று இரவு முழுவதும் தந்தையோடு உரையாடினார், ஜெபித்திருந்தார். அவர்கள் பேசியது யாருக்கு தெரியாது. ஆனால் இங்கு தந்தை தன் மகனோடு பேசியதை எல்லாரும்
உணரும் விதமாக, இன்று நாம் அதை படித்து அறிந்து கொள்ளும் விதமாக தந்தை அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நீரே என் அன்பா அந்த மகன், உம்மில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன் தந்தையின் விருப்பத்தை ஏற்று மனிதராக பிறக்கிறார், தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். அவருடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக திருமுழுக்கு பெறுகிறார். இந்த திருமுழுக்கு என்பது ஒரு அழைப்பு, ஒரு பணி. இதோ நான் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை தயார்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திய முன் வருகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த திருமுழுக்கு இருக்கிறது. இதோ நான் வருகிறேன், உன்னுடைய பணியை நான் செய்ய தயாராகிவிட்டேன், நான் திருமுழுக்கு பெற்று விட்டேன், இனி நான் என்னுடைய பணிகளை ஆரம்பிக்கப் போகிறேன், உம்முடைய சித்தப்படி இந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக என்னையே அர்ப்பணிக்கின்றேன் என்கிற ஒரு வெளிப்பாடு தான் திருமுழுக்கு, இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா. ஆக திருமுழுக்கு பெற்ற இயேசுவை தந்தை பூரிப்போடு பாராட்டுகிறார். என் சொன்ன பேச்சு கேட்கிற நீரே என் மகன், என் அன்பார்ந்த மைந்த நீர், ஏனென்றால் நீ என்னுடைய பணிகளை செய்வதற்காக இப்பொழுது தயாராகிவிட்டாய், திருமுழுக்கு பெற்று விட்டாய், உம்மிலே நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிறார். ஆக திருமுழுக்கு பெறுவது என்பது இறைவனுடைய பணியை நாம் எடுப்பதற்கு முன் வருவதற்கு சமம். அப்படி திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தந்தை பூரிப்போடு ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் திருமுழுக்கு பெற்றவர்கள் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை நம்பிக்கையை வாழ்ந்து அதன் மூலமாக இறையரசை கட்டி எழுப்பக்கூடியவராக, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் முன் வருகிறோம். அதுதான் நம்முடைய திருமுழுக்கினுடைய உள் அர்த்தம். அப்பொழுது தந்தை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பரலோக தந்தை பூரிப்போடு ஏற்றுக்கொள்கிறார். நீரே நண்பாந்த மைந்தன், நீரே நண்பாந்த மகள் என்று நம் ஒவ்வொருவரையும் தந்தை பூரிப்போடு ஏற்றுக்கொள்கிறார், பாராட்டுகிறார். தூய ஆவியானவர் தம்முடைய வல்லமையை, அபிஷேகத்தை நம் மீது பொழிகிறார். ஆக நம்முடைய திருமுழுக்கு என்பது சாதாரணமான ஒரு சடங்கு அல்ல, பேர் வைக்கிற சடங்கு அல்ல, மாறாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சம்மதம் தெரிவிக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்மையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் திருமுழுக்கு. அன்புக்கினியவர்களே, அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே, மார்க் நற்செய்தி 9:7 இவரே அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள், 9:7 படிங்க. மார்க் நற்செய்தி 9:7 படிங்க. அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். தந்தை மேகத்திலிருந்து குரல் கேட்கிறது. திருமுழுக்கின் பொழுது லூக்கா நற்செய்தி 3:20 பார்க்க, நீரே அன்பார்ந்த மைந்தர், உம்மில் நான் பூரிப்படைகிறேன் என்று திருமுழுக்கின் பொழுது தந்தை சொல்லுகிறார். தாபோர் மலையில இயேசு உருமாற்றம் அடைந்த பொழுது சீடர்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், இவர் என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்பிக்கினியவர்களே, ஏன் அவருக்கு செவிசாய்க்க வேண்டும்? யோவான் 3:16 எடுங்கள். யோவான் நற்செய்தி 3:16 எடுங்க. யோவான் நற்செய்தி 3:16 படிங்க.
3:16 நம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எல்லோரும் அழியாமல் நிலைவாழ்வு பொறுத்து மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். மறுபடியும் நிறுத்தி நிதானமா படிங்க. யோவான் 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். சரி, ஓகே, விட்டுருங்க. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ள வேறு எந்த ஒரு மகனையும் அனுப்பவில்லை. நீரே என் அன்பார்ந்த மைந்தர், என் அன்பார்ந்த மைந்தர் நீரே என்று சொல்லுகிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டு தடவையும் தன் மகன் நீர்தான், இவர்தான் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் அச்சதி 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும், அதுதான் கடவுள் சீடர்கள்லாம் கேட்கிறாங்க. நாங்கள் ஏற்புடைய கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்ட பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? கடவுள் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வதே, மெசியா என்று ஏற்றுக்கொள்வதே ஏற்புடை செயல் என்று அவர் சொல்லுவார். அந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்றிருந்தாம், அவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அப்பொழுது நாம் அழியாத நிலைவாழ்வை பெறுவதற்காக அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே அந்த கிறிஸ்து வழியாக நிலைவாழ்வு, அழியாத வாழ்வு, நீடித்த பேரின்பம், பெருவாழ்வு கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்குமே கடவுள் இலவசமாக கொடுத்திருக்கின்றார். தந்தையினுடைய பூரிப்பும், தந்தையினுடைய பாராட்டும், தந்தையினுடைய தகைமையை கொடுக்கிறார். நான் உன் மகன், தந்தை நீர் என் மகன் என்கிற தந்தை பிள்ளைகளுக்குரிய, கடவுள் பிள்ளைகளுக்குரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஒரு நம்பிக்கையாளர்களுக்குள்ளே ஒரு சமூகமாக, அங்கத்தினராக நம்மை அங்கீகரிக்கின்றார். அதோடு கூட நமக்கு நம்பிக்கையாளருக்குரிய சீடத்துவ பணியையும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த தந்தை கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வும், திருச்சபையின் அங்கத்தினராகவும் சீடராகவும் கூடிய மாபெரும் அருளை இந்த திருமுழுக்கு வழியாக கொடுக்கின்றார். நமக்கு நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்துகின்றார். அந்த நிலைவாழ்வின் மூலமாக நாம் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசுவில் புது வாழ்வு நாம் பெற்றிருக்கின்றோம். இயேசுவின் சீடராக, இயேசுவினுடைய பணியாளராக, அவரோடு இணைந்து இறையரசை கட்டி எழுப்புகின்ற இந்த 2022 அவருடைய பணியாளராக, அவருடைய நற்செய்தியாளராக, அவருடைய அன்பின் நிலைவாழ்வின் தூதுவர்களாக நம்மை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வுகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தி வாழும் நற்செய்தியாக, வாழும் சீடத்துவராக, இயேசுவின் அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, அன்பின் வழிகாட்டிகளாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, மூவரு இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்களும் இயேசுவை போல திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவிலே நாங்கள் புது வாழ்வு பெற்றவர்களாக அந்த வாழ்வை அழியாது உயிருள்ள திருமுழுக்கின் அருளை நாங்கள் வாழ்ந்து
உம்முடைய உயிருள்ள அன்பின் சாட்சிகளாக, நம்பிக்கையின் ஒளியாக, உலகின் ஒளியாக, உப்பாக விளங்க எங்களுக்கு அருள்தார். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கை சொல்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த அவருடைய இயேசுநாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவே இயேசுகிறேன், கண்களை மூடி நான் ஒவ்வொரு கருத்தாக சொல்லுகிறேன். அந்த கருத்திற்காக நீங்கள் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தந்தை நம்முடைய ஜபங்களை எப்பொழுதும் கேட்க தயாராக இருக்கின்றவர். அவரிடம் அந்த நம்பிக்கையிலே நம் ஜபங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், அகில உலக கிறிஸ்துவ பேரினத்திற்காக மன்றாடுவோம். இந்திய திரு அவைக்காகவும் தமிழக திரு அவைக்காகவும் மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை முழுமையாக வாழ்ந்து இந்தியாவின் சாட்சிகளாக வாழ மன்றாடுவோம். உங்கள் மறைமாவட்டத்திற்காகவும் உங்கள் மறைமாவட்ட ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் இறைமக்களுக்காக மன்றாடுவோம். நாம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை வீணாக்காமல் இன்னும் அதிக ஆர்வத்தோடு உண்மையாக கடவுளுக்கு பணியாற்ற வாழ்ந்திட இறையருள் கேட்டு மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். காணிக்க பாடலை பாடுவோம். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களது மானிப்பதிலே எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்தாற்று செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தீர். மேலும் தூயாவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடும் சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது முதும் ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உமது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். நீருமரும் உமது இரவிலே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று முக்கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகு பரவி இருக்கும் திருவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் ஆக்கவைனாஸ் என ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இதனு கூட துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களை முடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இறக்கத்து நினைவு குந்தும் திருமகோளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில் முக்குத்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதம் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தது மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்து உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். நிறைவேறுவது போல மனநிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு முழைந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் அனைத்தை போக்கின்றவர். இவரிலே திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்களாகவும் இந்த திருவிழுந்திலே பங்கு பெறக்கூடிய பாக்கி பெற்றவர்களாக இருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆசை நன்மை பெற்றுக் கொள்வதற்காக, ஆன்மீக உணவை பெற்றுக் கொள்வதற்காக நற்கரணையை நோக்கி மன்றாடுங்கள்.
நற்கரணை பெறுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களை இப்பொழுது இந்த ஆன்ம உணவினால் எங்களை நிரப்பும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நற்கரணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தன் ஆன்ம உணவை நிறைவாக தந்து நிறைவு பெற செய்வாராக. ஆமென். திருவது பாடல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித குடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உம் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே இருற்று. அருள் ஞானம் நீரை கண்ணிகளே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித ஆரோக்கிய மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நித்திய ஸ்துதிக்குரியன பாடலை பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாதலை நித்தி செய்யும் பொறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தருணைக்கு பக்தியாயாதலை நித்தி செய்யும் பொறிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தருணைக்கு அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்கள் அறிச்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. அன்பிக்கினியவர்களே, இந்த பெருந்தொற்று காலத்திலே ஞாயிறு திருப்பலிகள் இல்லாத இந்த நாட்களில் ஒவ்வொரு ஞாயிறன்றும் ஞாயிறு திருப்பலியானது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்கிற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றவருக்கும் தெரியப்படுத்தி இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள அவர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கான வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த பெல் பட்டனை கிளிக் செய்து எங்கள் அறிவிப்புகளை பெற்றுக்கொள்ள ஆவண செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.